கள்ளர்களை பிடிக்க வந்த அரசாங்கத்தினுடைய வேகம் குறைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. அப்படி சமாரிக்கங்க ஹொரு அல்லன வேகி மதி வகை கீழ ஹரியட்ட ஹொரு அல்லுவா வகை காட்டி. இலங்கையினுடைய வரலாற்றில் இலங்கையினுடைய முக்கிய அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் இந்த தேர்தலில் இருந்து விலகியிருக்காங்க. பிரதமருடைய புகைப்படத்தை பயன்படுத்துறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. 88 ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கையினுடைய வரலாற்றில் ராஜபக்ஷ குடும்பம் பாராளுமன்றத்திலிருந்து மட்டுமல்ல ஹம்பான் தோட்டையிலிருந்தே வெளியேற்றப்பட்டிருக்காங்க. இந்த அரசாங்கம் பொறுப்பேற்று இன்னும் ஒரு மாதம் இல்லை, கிட்டத்தட்ட 3 கிழமை முடிந்திருக்கு. இந்த 3 கிழமைக்குள்ளே நடந்த விஷயங்கள் எல்லாமே நாங்கள் பார்த்துருக்கோம். நிறைய பேர் இந்த செய்திகளை பார்க்குறதுல ஆர்வமாக இருக்கீங்க. கடந்த காலங்களில் செய்திகள் பார்க்குறதுல இருந்த ஆர்வம் வந்து இந்த ஒரு மாதமாக அதிகரிச்சிருக்குன்னா சொல்லலாம். நம்ம யூடியூப் சேனலாக இருக்கட்டும், செய்தித்தளங்களாக இருக்கட்டும், எல்லா இடமுமே பொதுவாக எல்லா இடமே இந்த செய்தி பார்க்குறவோட எண்ணிக்கை அதிகரித்திருக்கு. காரணம், ஒரு வித்தியாசமான ஒரு சூழலை இந்த அரசியல் சூழல் ஏற்படுத்தியிருக்கிறது. இது வரைக்கும் இல்லாத மாதிரியான ஒரு சூழலை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அடுத்து வரப்போகிற விஷயம் என்ன, அடுத்த மனுத்தாளத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்குறதுல மக்கள் ஆர்வமாக இருக்காங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. சரி, இப்படி இருக்கும்போது இந்த அரசாங்கம் வருவதற்கு காரணமாக முக்கியமான ஒரு கருப்பொருளாக இருந்தது இந்த ஊழலும் இந்த இலங்கையில் நடந்த அநீதிகளுக்குமான பதில் இருக்கணும், அவங்களுக்கான தண்டனையை இந்த அரசாங்கம் பெற்றுக் கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இந்த அரசாங்கம் வந்து மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கம். இப்படி இருக்கும்போது இந்த அரசாங்கம் வந்தது கள்ளர்களை பிடிக்கிறதுக்கு, ஊழல்வாதிகளை பிடிக்கிறதுக்கு தானே வந்தாங்க. ஆனால் ஏன் ஊழல்வாதிகளையும் கள்ளர்களையும் பிடிக்கிறதுல இவ்வளவு தாமதம், கொஞ்சம் இந்த தாமதத்தை பார்க்கக்கூடியதாக இருக்குது, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்காங்களோ அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் கடந்த 2-3 நாட்களுக்கு முதல்ல வைக்கப்பட்டு கொண்டிருந்தது சமூக வலைத்தளங்களையும் சும்மா பேசுகிறவங்களும். ஓகே, இவங்க பிடிக்கிறாங்கிறதுக்கான ஆரம்பம் பண்ணியிருக்காங்க, இதுதான் எல்லா அரசாங்கமும் செஞ்சாங்க. விசாரணைகள் எல்லா அரசாங்கத்திலாம் நடந்துச்சு, ஆனால் யாருமே பிடிச்ச பாடு இல்லை. அதே மாதிரி தான் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொன்னாலும், இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் கூட, இன்னும் ஒரு முக்கியமான அரசியல்வாதியோ அல்லது ஊழல்வாதியோ இன்னும் ஜெயிலுக்குள்ளே போன மாதிரி தெரியலையே, இவங்க இன்னும் மற்றவங்க மாதிரியே ஸ்லோவாக தான் இருக்காங்களோ அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களுக்கு கட்சி பக்கமாகவே, தேசிய மக்கள் சக்தியினுடைய பக்கமாக இருந்தே பதில் கிடைச்சிருக்கு. சமாரு கலபல நினைக்கான்னுமே அப்படி சமாரிக்கான ஹொரு அல்லன வேகி மதி வகை கீழ ஹரியட்ட ஹொரு அல்லுவா வகை காட்டி அப்படி கலபலேட்ட ஹொரு அல்லன்னு ஹரியட்ட பலல அல்லல தான்னு ஆபஹோ எலியட்ட என்ன நிமை மாலிமாவ ஹொரு அல்லன்னு கேன கத்த அப்படி சாகத்துக்கு கல்லாம இரட்டை ஜனதாவோட கேனவா. நாங்க வந்து கலவரப்பட்டு கள்ளர்களை பிடிக்கிறதுக்கு அவசரப்படலை. காரணம் என்னன்னு சொன்னா, சரியா கள்ளர்களை அல்லது ஊழல்வாதிகளை விசாரிச்சு அவங்க சரியான ஆதாரத்தோடு அவர்கள் ஜெயிலுக்குள்ளே போனால் வாழ்க்கையிலேயே வெளிவரக்கூடாது. எல்லாருமே சொல்லணும், இந்த அரசாங்கம் வந்து ஒரு ஊழல்வாதியை தண்டனைக்குட்படுத்தி ஜெயிலுக்குள்ளே கொண்டு போயிருக்காங்க, அவர் இனி வாழ்க்கையிலே வெளிவர மாட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் வரணும். அதுக்காகத்தான் இந்த வேகம் குறைவொழிய கள்ளர்களை பிடிக்கிறதுலையும் ஊழல்வாதிகளை பிடிக்கிறதுலையும் இந்த அரசாங்கம் பின்னுக்கு நிற்காது. எனவே போன அரசாங்கத்திலலாம் நமக்கே தெரியும், ஒவ்வொருத்தருக்கும் விசாரணை நடக்கும், ஒரு 2 மாதமோ அல்லது 1 வந்து அவங்களுக்கு ஜெயில் தண்டனை வழங்கப்படும், அதுக்கப்புறம் மன்னிப்பில் பொது மன்னிப்பிலேயே வெளியில் வந்துடுவாங்க. இந்த மாதிரியான பல விஷயங்கள் கடந்த கால அரசாங்கத்தில் இருந்தது, ஆனால் இந்த அரசாங்கத்தில் அது இருக்காது. வேகம் குறைவாக இருந்தாலும் நடக்க போகிற சம்பவங்கள் மிக முக்கியமானதாக இருக்கும் அப்படின்றத அந்த வீடியோவில் சொல்லியிருந்தார். அதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இது ஒரு முக்கியமான செய்தியாக இன்றைய நாளில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. நேற்றைய நாளில் நம்ம வீடியோவில் சொன்ன ஒரு விஷயம்தான், 40 வருஷங்களுக்கு பிறகு மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் பாராளுமன்றத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறாரு. அதாவது அரசியலிருந்தே வெளியேற்றப்பட்டிருக்கிறாருன்னு சொல்லலாம், அவர் இந்த முறை தேர்தலில் கேட்கல. ஆனால் இன்றைய நாளில் ஒரு சிங்கள பத்திரிகை செய்தி வெளியிட்டிருந்தது, 88 வருஷங்களுக்கு பிறகு ராஜபக்ஷ குடும்பம் ஹம்பான் தோட்டையிலிருந்தே வெளியே போயிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய அப்பா காலத்திலிருந்தே ராஜபக்ஷ குடும்பம் 1936 ஆண்டிலிருந்தே தேர்தலையும் அரசாங்கத்திலையும் அங்கம் வகிச்சிருக்காங்க. எனவே இப்படி இருக்கிற ஒரு குடும்பம், ஹம்பான் தோட்டையில் மிக பெரும்பான்மையை பெற்ற குடும்பம், ஒவ்வொருவரும் அண்ணனா தம்பியா எல்லாருமே அந்த மாவட்டத்தில் தேர்தல் மூலமாக வெற்றி பெற்றவங்க. இந்த வருஷம் 88 வருஷங்களுக்கு பிறகு அவங்க இந்த தேர்தலில் இருந்து பாராளுமன்றத்தில் மட்டும் இருந்தில்லை ஹம்பாந்தோட்டிலிருந்தே வெளியேற்றப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்தியை பார்க்க கிடச்சது. இது ஒரு நான் சொன்னதுலேருந்து ஒரு அரைவாசி காலம் முன்னுக்கே இருக்குது. மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய காலத்தை தான் நான் நேற்றைய வீடியோவில் சொல்லியிருந்தேன், இது அவங்களோட அப்பாட காலத்திலேருந்து அவங்க போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இது ஒரு ஞாபகப்படுத்தலாம், நேற்றைய வீடியோனுடைய தொடர்ச்சியாக, நேற்றைய செய்தியினுடைய தொடர்ச்சியாக இது இருக்குது. சரி, அதோட இந்த முறை முக்கியமான
பிரதானமான இளைஞனுடைய கட்சிகளுடைய தலைவர்கள் பலர் இந்த முறை தேர்தலிலிருந்து விலகி இருக்காங்க. அந்த வகையில் முக்கியமான நம்மளோட தமிழ் கட்சிகள் கூட, நம்ம இதுவரைக்கும் வாக்களித்த தமிழ் கட்சிகளுடைய தலைவர்கள் கூட இந்த தேர்தலிலிருந்து விலகி இருக்காங்க. அந்த பேர் பட்டியலும் இன்றைய நாளில் வெளியாக இருக்கு. இளைஞனுடைய தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாவை சேனாதிராஜா, ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்கே, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனுடைய கட்சியினுடைய தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ, குடியரசு கட்சியினுடைய தலைவர் சம்பிக்க ரணவக்க, தேசிய சுதந்திர முன்னணியுடைய தலைவர் விமல் வீரவன்ச, மகாஜன எக்ஸத் பெரமனுடைய தலைவர் தினேஷ் குணவர்த்தன, ஜனநாயக இடதுசாரி முன்னுடைய மூத்த தலைவர் வாசுதேவ நாணயக்கார, இலங்கை தொழிலாளர் காங்கிரசுடைய தலைவர் செந்தில் தொண்டமான், இவங்க எல்லாருமே இந்த முறை தேர்தலில் இருந்து, இவங்க தலைவர்கள் கட்சியினுடைய தலைவர்கள் இவங்களே இந்த முறை தேர்தலிருந்து விலகியிருக்காங்க. இது ஒரு வித்தியாசமான சுவாரஸ்யமான செய்தியாக பார்க்க கிடச்சி அதை உங்களோட பகிர்ந்தாச்சு. சரி, நேற்றைய நாளில் தேர்தல்களுக்கான வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இதுவரையில் நான் நினைக்கிறேன் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட தேர்தல்களில் அதிகமான வேட்பாளர்கள் போட்டியூர் ஒரு தேர்தலாக கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சுயேட்சை குழுக்களாக இருக்கட்டும், வேட்புமனு தாக்கல் செய்தவோட எண்ணிக்கையாக இருக்கட்டும், சில ஃபேஸ்புக் பதிவுகள் கூட பார்க்க கிடச்சிது, என்னடா எல்லாருமே வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்க எல்லாருமே தேர்தலில் போட்டிடுறாங்க. நம்ம நண்பர்கள் போனகளாக பேசிகிட்டு இருந்தால் இந்தகளை பார்த்தா தேர்தலில் போட்டிடுற ஒரு வேட்பாளர் நிற்கிறார். இந்த மாதிரி பல விஷயங்கள், குறிப்பாக சொல்லப்போனால் கேட்குற எண்ணிக்கையை பார்த்தா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு பாராளுமன்றம் வைக்கணும் போல இருக்குது. அந்தளவுக்கு வேட்பாளர்களோட எண்ணிக்கை, சுயேட்சை குழுக்களுடைய எண்ணிக்கை இந்த முறை அதிகரிச்சிருக்கிறது. இது ஒரு முக்கியமான விஷயமாக பரபரப்பாக பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்குது. என்றால் 225 ஆசனங்கள் தான், அதுலேயும் 196 ஆசனம் தான் மக்களால் தெரிவு செய்யப்படுற ஆசனங்கள், 29 ஆசனங்களும் தேசிய பட்டியல் ஆசனங்கள் தான். மொத்தம் 225 இருந்தாலும் 225 வந்து மக்களால் தெரிவு செய்யப்படுறதில்ல. எனவே இந்த 196 பேருக்கும் இத்தனை 1000 பேர் போட்டிடுறாங்க அப்படின்றது ஒரு வியந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இலங்கையில் எத்தனை பேரும் போட்டியிடலாம், எத்தனை சுயேட்சை குழுக்களும் போட்டியிடலாம்ன்ற ஒரு கட்டுப்பாடு இல்லாத எண்ணிக்கையால் இருக்கிறதால யார் வேணாலும் எத்தனை வேணுமானாலும் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதில் அந்த அடிப்படையில் 764 மனுக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் 74 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது, வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இதில் 690 அணிகள் போட்டியிடுவதாக சொல்லப்பட்டிருக்கும். அதே நேரத்தில் அதிகமான வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட அல்லது அணிகள் போட்டியிடுகின்ற மாவட்டமாக வந்து கிழக்கு மாகாணத்துடைய திகாமடுல மாவட்டம் வந்து இருக்குது. 74 அணிகள் போட்டியிடுறாங்க. ஆக குறைந்த மாவட்டங்கள் புலனர்வை மூன்றாகலை. இதில் 15 அணிகள் போட்டியுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு. அதுலேயும் ஒவ்வொரு முக்கியமான பிரதேசங்கள், நம்ம யாழ்ப்பாண பிரதேசத்தை எடுத்துக்கொண்டு சொன்னால் யாழ் மாவட்டத்தில் 6 வேட்பாளர்கள் தான் வந்து தேர்தலில் வெற்றி பெறப்போகிறாங்க, அல்லது அந்த எண்ணிக்கை தான் வரும், சீட் தான் வரப்போகுது. ஆனால் 396 வேட்பாளர்கள் போட்டிடுறாங்க. 6 பேருக்கு 396 பேர் போட்டிடுறாங்க. கண்டியில் 12 ஆசனங்கள், ஆனால் 510 பேர் போட்டிடுறாங்க. நூறலியால் 8 ஆசனம் தான், 308 பேர் போட்டிடுறாங்க. புத்தளத்தில் 8 ஆசனம், 429 பேர் போட்டிடுறாங்க. பெரிய எண்ணிக்கை, 10 தான் ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் அதிகமாக இருந்தாலும் அதிகமாக 500, 600, 700 என்று ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் போட்டி வேட்பாளர்களுடைய எண்ணிக்கை இந்த முறை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. எனவே இந்த விஷயமும் இன்றைய நாளில் ஒரு பார்க்கக்கூடிய முக்கியமான செய்தியாக இருக்குது. இலங்கையுடைய பிரதமர் ஹரணி அமரசூரிய இவங்களுடைய புகைப்படத்தை வந்து பயன்படுத்துறதுக்கு ஒரு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் அலுவலகத்தால் இந்த அறிவித்தலை இன்றைய நாளில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், எங்கே அதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அரசு நிறுவனங்களூடாக நடத்தப்படுகின்ற பல்வேறு நிகழ்வுகள் இருக்குதானே, அந்த வேலைத்திட்டங்கள் நிகழ்வுகள், இந்த நிகழ்வுகளில் பிரதமர் ஹரணி அமரசூரியவினுடைய படத்தை பயன்படுத்துறதுக்கு அனுமதி பெறணும், அனுமதி பெறாமல் பயன்படுத்த முடியாது. எனவே இது வந்து சாதாரணமாக பழைய அரசாங்கத்தில் அவங்களுடைய ஃபோட்டோஸை பெருசாக வைக்கிறது, இதை மாதிரி வைக்கிறதுக்கு, அதாவது அவங்க வந்து சாதாரணமாக நீங்கள் செய்யுங்க, நாங்கள் பிரதமர் இருந்தான்னு ஜனாதிபதி இருந்தான்னு படங்களை நீங்கள் பயன்படுத்தலை, உங்களுடைய நிகழ்வுகளை நீங்கள் அந்தந்த அலுவலகங்களை செய்யலாம், அதற்கு எங்களுடைய ஃபோட்டோஸை பயன்படுத்துகிறதாக இருந்தால் அதுக்கான சரியான காரணமும் அதுக்கான அனுமதியும் பெறணும் அப்படின்றத பிரதமர் அலுவலகம் இன்றைய நாளில் வெளியிட்ட செய்தியில் குறிப்பிட்டிருக்கு. ஓகே, இந்த செய்தியோடு இன்றைய நாளில் இந்த செய்திகள் அதையும் முடிவு கொண்டு வந்தலாம். ஆர்ஜி சந்திர ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், அதோட வாட்ஸ்அப் சேனலில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க. உடனுக்குடனான சுருக்கமான செய்திகளை நீங்கள் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் முதல் கமெண்டில் இருக்குது, ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.